हेलो फ्रेंड्स वेलकम टू कलया ऑर्गेनिक फूड्स नाम नम्म वीट्ल इरुक्कक्कूडिय अरिसि कोंजम अवलु तेंगा इरुक्कर कायगिरिगल वच्चि पुदुमैयान डिश पाक्कलाम इप्पो इदुक्कु एन्नेन्न तेवैन्नु पाथींगन्ना इप्पो पारुंग इंद कप्पाल ना मुक्का कप पुलुंगल अरिसि कल कप पच्चरिसि एडुत्तिरुक्केंग ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இருக்கும் அவல் எங்கிட்ட இருந்தது அதை நான் எடுத்து வறுத்து லேசா வறுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கலாம் தின்ன அவல் திக்கவல் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பத்தை ஒரு அஞ்சாறு தேங்காய் பத்தை வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நீங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ரெண்டு அவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த தேங்காய் அவல் சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தது ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் கேரட் பொடியா வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா குடமிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் பொடியா திருவி வச்சிருக்கேன் இதுல வந்து ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த பச்சை கொத்தமல்லி தாங்க இந்த பச்சை கொத்தமல்லி அரிசி கூட சேரும்போது நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இந்த பச்சை கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு பொடி பொடியா நிறைய நறுக்கி வச்சுக்கலாம் நீங்க ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி கூட இதுக்கு நீங்க போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த அரிசிய நல்லா தின்னந்தூரம் களைஞ்சி எடுத்துட்டு இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அரிசி தேங்காய் அவல் உப்பு போட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இப்ப பாருங்க ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி அவல் லேசா வறுத்த அவல் அப்புறம் வந்து தேங்காய் உப்பு போட்டு நம்ம அரைச்சி நைஸா நம்ம இட்லி பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதுல வந்து மசிச்ச உருளைக்கிழங்கு இருந்தது பாத்தீங்களா அது வந்து தடுப்படாம இருக்கும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த அரிசி அரைக்கும் போது லாஸ்ட்ல போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்த காய்கறிகளை நம்ம இதுல போட்டு நம்ம நல்லா கலரணும் பாத்தீங்கன்னா இந்த காய்கறிய நம்ம இதுல போட்டு நல்லா அப்படியே கலரி விடணும் மாவு கூட நமக்கு இந்த காய்கறியிலே நமக்கு வந்து தேவையான தண்ணி வந்து நமக்கு இதுல கடைச்சிரும் பாருங்க நம்ம அதனால தான் திக்கான பட்டர் நம்ம எடுத்துக்கணும் இத வந்து நீங்க பிரேக்பாஸ்டாவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நைட் டின்னரா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் நல்ல காய்கறியோட இருக்கிற நமக்கு அவல் இருக்கு தேங்காய் இருக்கு சோ அதனால நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும் இது வந்து அரிசி ஊறுற டைம் மட்டும்தாங்க அதுக்குள்ள நீங்க காய்கறி கட் பண்ணி வச்சிட்டீங்க அந்த உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இத சின்ன சின்ன ஊத்தாப்பா மாதிரி நம்ம ஊத்தி எடுக்க போறோம் ஆனா இது ஊத்தாப்பம் டேஸ்ட் கிடையாதுங்க ஏன்னா தேங்காய் அவல் எல்லாம் நம்ம போடுறதுனால இது வந்து ஊத்தாப்பம் டேஸ்ட் கிடையாது கொத்தமல்லி தான் நிறைய நம்ம போடுறோம் அதுல இது டிஃபரெண்டான டேஸ்டா இருக்கும் இது யோசிச்சுதான் நம்ம பண்றோம் அதனால இது வந்து நல்ல டிஃபரெண்டான ஒரு டேஸ்டா தான் இருக்கும் கொத்தமல்லியிலே பாருங்க நல்லா நம்ம என்னதான் கழுவி வச்சா கூட அதுல நமக்கு வந்து தண்ணி விடும் அதனாலதான் நானு திருப்பி சொல்றேன் நீங்க தண்ணி விட்டு அரைக்க வேண்டாங்க இட்லி மாவு பதத்துக்கே அரைச்சுக்கோங்க சரிங்களா இப்ப இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம இதுல சேர்க்கிறோம் இப்ப வாங்க நம்ம தோசைக்கல்லு போட்டு நம்ம எண்ணெய் ஊத்தி குட்டி குட்டியா நம்ம ஊத்தப்ப மாதிரி நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும் இதுல நல்ல சத்துக்கள் எல்லாமே இருக்கு இதுல நீங்க வந்து பீன்ஸ் போட்டுக்கலாம் உங்களுடைய ஃபேவரட் வெஜிடபிள் என்னன்னா போட்டுக்கலாம் பீன்ஸ் போடலாம் பச்சை பட்டாணி வந்து நீங்க உருளைக்கிழங்கு கூட நீங்க வேக வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம் இப்ப வாங்க இதை ஊத்தி எடுத்துக்கலாம் எப்படி ஊத்தலாம்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்ச அரிசி மாவு கூட காய்கறிகள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நானு இப்ப தோசைக்கல்ல ஊத்தி எடுத்திருக்கேங்க இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னாக்க காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம் இது கூட நீங்க வந்து தேங்காய் சட்னி செக்கப் மிளகாய் போட்டு அரைச்சி சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சு கூட நீங்க அதை சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்